வரவழைச்சாரு அந்த முதலை வந்து கழிக்கிறீங்களா அந்த கனி தெளிச்சவுடனே காஸ்ட் அதாவது இறந்த காலத்தையே அவர் கொண்டு வருகிறார் கொண்டு வரும்போது அந்த முதலை வந்து கால கால கபூர் அப்புறம் நேரம் இவர் பிடிச்சி இழுத்துறாரு உடனே நிகழ்ச்சி அழைச்சு கொண்டுறாரு காலத்தை காய்ச்சிடுறாரு இதுல அங்க ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை இது சாதாரண விஷயம் தான் ஞானிகளுடைய திருவிளையாடல் அதனால இறந்தவர்கள் அப்படி ஒரு காலம் இறந்து விட்டார் அவர்களை புதைத்தவர்கள் எரித்த பார்த்தீங்கன்னா இந்துக்கள் கூட எரிச்சிருக்கும் முக்கியராசி பேர் எரிச்சிருக்கும் எரிச்சாக்கா அவர்களை எழுப்பதுக்கே வழிதான் அதனால செத்தாரை எல்லாம் மீட்டு நீங்க எரிப்பிட மாண்டார் மாண்டவர் மீட்டும் வருகை தந்து இது ஆய்ந்திடு என்று அருமைய அறிவிக்கிறது என்று வளர்ந்து ஆகவே மரணமில்லா பெருவாழ்வில் நாமான செயற்கையாகி இன்புகளாக இறந்து கொள்கிறோம் அந்த செயற்கையாகி எல்லாவற்றையும் வீசி இயற்கை நிலையில் நாம் வாழ்ந்து நீண்ட காலம் வாழ்ந்து அப்படி நம்ம கரணமில்லா பெருவாழ்வில் நாம் அடைய வேண்டும் அப்படி இயற்கை துன்பாவர்கள் எல்லாரும் ஏற்படுமையானால் எப்பொழுதும் இணை சிந்தனையோடு இணை ஞாபகத்தோடு இருந்தால் அந்த துன்பாதங்கள் இயற்கை உட்பாதங்கள் நம்மை தாக்காது என்று உணர்ந்து கொண்டு அப்படியும் மீறி நமக்கு மரணம் ஏற்படுமையானால் எரிக்காமல் குறைந்து ஏனென்றால் புத்த சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் எளியவர் வந்து திருவருக்கு பிறகு அந்த வெள்ளம் பெருமானே 2.5 கடிகள் போட்டு அவர் வந்து